இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய எழுத்தாளர் என்று சொல்லப்படுகிற காப்ரல் கார்சியா மார்க்கோஸுடைய ஒரு கதை, அவருடைய கலெக்டட் ஸ்டோரிஸ்லேயே மிகச்சிறந்த கதை, இந்த உலகத்தின் மிகச்சிறந்த கதையில் ஒரு 10 கதைகள் அதையும் சொல்றாங்க. அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் வந்து டூஸ்டே சீஸ்டா, அதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையினுடைய மதிய தூக்கம் அப்படின்ற கதை. வந்து ஒரு தாயும் அவருடைய குட்டி குழந்தை, ஒரு 6 வயசு 7 வயசு குழந்தை, ஒரு ஊருக்கு போறாங்க. அந்த ஊர்ல போயிட்டு ஒரு சர்ச்சில் தன்னுடைய மகனனுடைய கல்லறை எங்க இருக்குன்னு கேட்டு போறான் அந்த தாய். அப்ப அந்த பாதிரியார் சொல்றாரு, வந்து அந்த ரெஜிஸ்டர் கொடுத்து அதில் சைன் போட சொல்றாரு. அந்த தாய் சைன் போடுறான். அப்போ அவர் கேட்குறாரு, ஏமா இப்படியாப்பட்ட ஒரு பிள்ளைய பெத்த அப்படின்றாரு. அப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷாக காப்ரல் கார்சியா எழுதுறாரு, அந்த மனிதன் அந்த மகன் அந்த ஊருக்கு வந்திருக்கான். ஒரு நாள் இரவு ஒரு கதவை உடைக்கிறான். அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெண் தனியா இருக்கிறா. அவளுக்கு தெரிஞ்சிருச்சு யாரோ ஒரு திருடன் வந்து கதவை உடைக்கிறான்னு. நல்ல மழை வேற. அந்த பெண் ஒரு துப்பாக்கி எடுக்கிறான். அந்த துப்பாக்கி எப்படின்னா வந்து ஒரு 100 வருடங்கள் ஒரு 50 வருடங்கள் யூஸ் பண்ணாத ஒரு துப்பாக்கி. யாரோ தாத்தாவோ யாரோ உள்ள வச்சிருக்காங்க, அது மட்டும் தெரியுது. சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்கேன், அந்த துப்பாக்கி தொட்டதே கிடையாது. துப்பாக்கி கண்டா பயங்கர பயம். வேற வழி இல்லாம உள்ள வந்தவன் ஒரு வேலை கொன்னுறான், திருடிட்டு ஒரு வேலை கொன்னுட்டானோ என்ன பண்றது அப்படின்னு ஒரு பயத்துல. அவன் யாருன்னு தெரியல. அவன் துப்பாக்கி எடுத்துட்டு போய் அந்த கதவுக்கு நேரம் நிக்கிறான். கை உதறது. சார் யாரும் பேசுறீங்க சார் ப்ளீஸ். கை உதறது. அந்த கதவை உடச்சிட்டு வந்தா எவ்வளவு உயரத்துல வருவான் அப்படின்ற மாதிரி அவன் வயிற்றை நோக்கி அந்த துப்பாக்கிய அப்படியே காட்டிக்கிட்டே இருக்கான். கை உதறது. அப்ப காப்ரல் கார்சியா எழுதுறாரு, அந்த கை உதறலுக்கு காரணம் பயம், 28 வருடங்கள் தனிமை அப்படின்னு எழுதுறாரு. அதுக்கப்புறம் அவன் கையெழுத்து போடும்போது அந்த கேள்வி கேட்கிறேன், இந்த மாதிரி பிள்ளை ஏன் பான் பெத்தன்னு கேட்கும்போது தாய் சொல்றான், என் புள்ள ரொம்ப நல்ல புள்ளன்றான். நண்பர்களே, ஒரு பெரிய கேள்வி வரும். திருடனை பெற்ற தாய் எப்படி நல்ல பிள்ளைன்னு சொல்றா அப்படின்றது நீங்க அந்த கதையை படிக்கணும். ஒருவேளை தாய்க்கு எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் தான் நினைக்கிறேன். இந்த சமூகம் நிறைய குழந்தைகளை நிறைய தாய்கள் பெற்றாங்க. எல்லா தாய்களுக்கும் தன் மகன் அல்லது அந்த ஆண் நல்லவனாகவே இருக்கிறான். கை உதறலுக்கு காரணம் தன்னை கொலை செய்துவிட போகிறான் ஒருவன் அப்படின்ற பயம். அதுக்கப்புறம் 28 வருட தனிமை அப்படின்றார். அது ஏன் அந்த இடத்துல எழுதினான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு தனிமையான பெண் தான் இந்த கொட்டுக்காளி. ஆக்சுவலா கீழே வந்து ஒரு சப்டைட்டில் போட்டிருக்காங்க, ரொம்ப எனக்கு உடன்பாடே இல்லை. அந்த அடமண்ட் கேர்ள்னு Instead of that, they would have put an adamant society. அப்படின் போட்டுக்கொண்டு நினைக்கிறேன். இந்த சென்னையில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 95 விழுக்காடு 96 விழுக்காடு வந்து இங்கே இருக்கவங்க எல்லாருமே கிராமத்துலேருந்து வந்தவங்க, என்ன உள்பட இங்கே வந்து முதல்ல மனப்பாடம் பண்ணுறது பஸ் நம்பர்களை, இப்போ யாரும் மனப்பாடம் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் பீச்சுக்கு போகிறது, அதுக்கப்புறம் இந்த நகரத்தினுடைய உடைகள், அது பர்டிகுலராக ஜீன்ஸு, ஷூ போடுறதுக்கு வந்து கால் பலவனம், ஏன்னா கால் விரல்கள் விரிச்சுக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து ஒரு 10 வருடத்தில் நாம் வாழ்ந்த பிறந்த வளர்ந்த இடத்தை விட்டு நடமாடிக்கொண்டிருக்கும் இந்த நகரத்தில் நாம் ஒரு நகரவாசிகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
இங்கே வந்தனா வேற வேற ஜாதிகள் மறக்கப்படுகிறது, மதங்கள் மறக்கப்படுகிறது, நம்மளுடைய குற்றங்கள் மறக்கப்படுகிறது, நம்ம நல்லதெல்லாம் மறக்கப்படுகிறது. இங்கே பக்கத்தில் இருக்கிற வந்து ஒரு நெய்பர் தான், ஒரு அண்டை வீட்டுக்காரன் தான். இங்கே யார் தாய் தந்தையாக யாருமே பழகிறது கிடையாது. ஒரு கிராமம் அழிக்கப்படுகிறது. ஏதோ ஒருவன் அந்த கிராமத்திலிருந்து வெளியே வராமையே இருந்து கொண்டு இந்த கிராமத்தின் மூலம் இந்த உலகத்தை பார்க்கும் ஒரு தகுதி படைத்தவனாக, ஒரு மகா கலைஞனாக இருக்கிறான். ஏன்னா அவனுக்குள்ள எப்பயுமே அவனும் ஜீன்ஸ் போட்டு அவனும் ஷூ போட்டாலும் அவன் வந்து ஒரு என் கிராமத்தில் இருக்க வேல்யூஸ் தான் இந்த உலகம். காப்ரியல் கார்சியா மார்க்கோஸ் சொன்ன அந்த கிராமம் தான் என்னுடைய கிராமமும், இந்த கொட்டுக்காளி வளர்ந்த கிராமமும் நம்புறான். அந்த கிராமத்தை விட்டு அவன் கடைசி வரைக்கும் வெளியே வரதே இல்லை. ஏன்னா அவனுக்கு அது ஒரு பெரிய முழுமையா தெரியுது. அப்படி முழுமையா தெரிந்த தமிழ் ஆளுமையில பாரதராஜாக்கு அப்புறம் நான் அபிநோத்த சொல்வேன். ஒரு திரைப்படம் எதுக்காக எடுக்கப்படுது அப்படின்னா, நிறைய பேர் என் அசிஸ்டண்ட்ட கேட்பேன், எதுக்கடா எனக்கு தெரிஞ்சு 250 அசிஸ்டன்ட் என்ன விட்டு போயிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 3000 அசிஸ்டன்ட் டைரக்டருக்காக வர்றவங்களை நான் சந்திக்கிறேன். கொஞ்சம் கூட சோம்பேறித்தனம் படாமல் அவங்கள்ட்ட அவங்க கேட்கணும், எதுக்குப்பா நீ சினிமாக்கு வர்ற அப்படின்னு. அது இன்வேரியபிளாக என்ன ஆன்சர் இருக்கும் அப்படின்னா, சார் நான் சாதிக்கணும் சார், ஏதாவது ஒன்று பண்ணணும் சார் நான் அப்படின்னு தான் சொல்லுவான். அந்த கிட்டத்தட்ட எல்லா வெர்ஷன்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். இல்லை சார் என்கிட்ட ஒரு கதை இருக்கு சார், நான் ஒன்று பண்ணணும் சார், இப்படி தான் இருக்கும். அப்படி தான் நானும் வந்தோம், லிங்கசாமி வந்திருப்பார், சங்கர் சார் இப்படி தான் வந்திருப்பார், எல்லாருமே மணிரத்னம் எல்லாருமே இப்படி தான் வந்திருக்கும். இங்க வினோத் ஒருவேளை என் அசிஸ்டண்டா வந்தா, ஏன்டா வினோத் என்கிட்ட வந்த அப்படின்னு கேட்டா அவன் இந்த ஆன்சர் சொல்லியிருக்க மாட்டான், சார் இந்த உலகத்தை என் கதை மூலியமா மாத்தணும் சார் அப்படின்னு வந்திருப்பான் நினைக்கிறேன். இந்த கதை மூலம் தமிழ்நாடே மாத்திருக்கான். எப்பயுமே சொல்லுவாங்க, நான் ரொம்ப பொங்கி பேசுவார், ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி பேசுவார், டிராமாட்டிக்கா தான் பேசுவார் அப்படின்னா, நான் எப்பொழுதுமே அது ஒரு சத்தியமாக எடுத்துக்கிறேன். ஒரு மேடையில் வந்து பேசும்போது அடுத்த வார்த்தை என்னன்னு எனக்கு தெரிஞ்சிட்டா நான் வந்து இந்த சமூகத்தை நான் நெருப்பு ஊற்றி கொளுத்துறேன்னு அர்த்தம். நான் மேடையில் பேசும்பொழுதாவது என் நாக்கில் உண்மை தவழ வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா வீட்டில் நிறைய பொய் பேசுகிறோம், மேடையை விட்டு கீழே இருந்த பிறகு நண்பர்கிட்ட நிறைய பொய் பேசுகிறோம், ப்ரொடியூசர்கிட்ட நிறையா போய் பேசுகிறோம், நடிகர்கள்ட்ட நிறையா போய் பேசுகிறோம். இந்த மேடையில் உண்மை பேச மட்டுமே நான் வந்திருக்கிறேன். அவ்வளவு தைரியத்தையும் நெஞ்சுரத்தையும் என்னுடைய ரத்தத்தை கொதித்த நிலையும் கொண்டு வந்தது இந்த படம். இந்த படம் வந்து நிறைய படம் வரும்போதெல்லாம் நான் நிறைய பேசியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வழக்கு என்னை வந்து பேசும்போது இதே மேடையில் நான் வந்து ரொம்ப பயங்கரமாக பேசினேன். பயங்கரமாக பேசினேன்னா ரொம்ப கோபமாக பேசினேன். சமூகத்தையே நான் வந்து என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு பேசினேன். அப்போ அன்றைக்கி வந்து நிறைய இதே மேடையிலால் என்னை கேலி செய்கிறாங்க நான் பார்த்துருக்கேன். ஏன்னா ஒரு பாலசக்திகள் எப்படியாப்பட்ட டேரக்டர்னு எனக்கு தெரியும், நிறைய பேருக்கு லிங்கசாமிக்கு தெரியும். ஒரு 3 படத்தை எடுத்துட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகலன்னு உட்காந்துருக்கான் ஒரு கலைஞன், மகா கலைஞனவன். அவன் எப்படியாப்பட்ட கலைஞன்றது ரொம்ப பக்கத்தில் சேர்ந்தவங்களுக்கு, அவன் படங்களை நேசித்து பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த படத்தில் இது எதுக்கு கொட்டுக்காளின்னு வச்சான்னு தெரியல, எனக்கு நிறைய மீனிங் நடுமோ போகுது. நான் ஒரு ரொம்ப நாளைக்கு முந்தி சிவகார்த்திகேயனுடைய படத்தில் ஒரு பூஜை அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தன் வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டு ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு பையன் மாதிரி உட்காந்துருந்தான். அறிமுகப்பட்டினான், யாரா நீ தம்பி அப்படின்னா, சார் நான் தான் சபினோத். அப்படின்னா யார்ப்பா,
இல்லை சார் நான் வந்து கூலங்கள் அப்படி ஆமாம் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க நான் சொல்லுவேன். சரி என்ன பண்ண படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையா? இல்லை சார் ஆயிரும் சார். ஓ அப்படியா, சரி. என்ன படம் எடுக்கிற அடுத்து என்ன படம் போடுறேன்? இல்லை சார் நான் ஆரம்பிச்சிட்டேன் சார், நான் சொல்கிறேன் கொஞ்சம் மெதுவாக எடுப்பான்னு வாய எடுக்கிறேன், கொஞ்சம் மெதுவாக. இல்லை சார் நான் படம் ஆரம்பிச்சிட்டேன். நான் அப்படியே யாருப்பா மியூசிக்கு பாருங்கள், எவ்வளோ ஒரு ஒரு ப்ரோக்ராம்டு வே ஆஃப் ஆஸ்கிங் ஒரு சாட்டிங் வித் நான் தான் டேரக்டர். நான் கேட்குறேன் யாரா டேரக்ட் யாரா மியூசிக்கு அப்படின்னு. அப்போ சொன்னால் யாருமே மியூசிக் இல்லை சார். இன்னும் எனக்கு பயங்கர உட்கார வந்துருச்சு, பெரிய மயிறு மாதிரி பேசுகிறான். நான் முறைச்சேன். அப்புறம் வந்துட்டேன், வந்துட்டு வீட்டு ஆஃபீஸ் வந்தோடனே அசிஸ்டன்ட்ஸ் கூப்பிட்டேன். அதே இது மாதிரி ஒருத்தனை பார்த்துட்ட ஒரு பொறுக்கிப்பேன், கருப்பாக இருந்தான், ஒரு மாதிரி இருந்தான், பெரிய மாதிரி மாதிரி என்கிட்ட வந்து நான் யாரா மியூசிக்னு கேட்குறேன். அவன் சொல்கிறான் யாருமே இல்லை சார் அப்படின்றான். அப்படிலாம் எடுத்துடாதீங்கடா அப்படின்னு நான் ஏதோ நல்லது சொல்கிற மாதிரி நான் அசிஸ்டன்ஸுக்கு சொன்னேன். இந்த படத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இன்னைக்கு வினோத் சிறப்பு கல்வி அடிச்சிருக்காங்க. நல்ல டைட்டில் கிடைச்சிருச்சு ஆக்சுவலி இன்னைக்கு. அவன் நிஜமாகவே என்னை சிறப்பு கல்வி அடித்தான். நான் எல்லாரையும் சிறப்பு கல்வி அடித்தானா என்னை வெளியே போய் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க டேரக்டர்ஸ்லாம். அது எப்படி பேசலாம், நாமளும் படம் தானே எடுத்துருக்கணும், அதனால நான் மட்டும் இதை எடுத்துக்கிறேன். என்னை மட்டும் வினோத் சிறப்பு கல்வி அடித்தான். இந்த விழாவுக்கு வரும்போது நான் காலையில் மனசு பேசினேன். ஏன்னா இப்போ நான் ரெண்டு படம் பார்த்துட்டேன். ஒன்று மாரியுடைய வாழை பார்த்துட்டேன், அது ஒரு வாரம் பைத்தியமாக இருந்து அன்றைக்கி நைட் ஃபுல்லாக பைத்தியமாக இருந்து ஃபுல்லாக எழுதி அசிஸ்டண்ட்லாம் தூங்காமல் உட்காந்து ஒரு 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 மூணு பேஜில் ஒரு லெட்டர் எழுதி வரும் நமக்கு நல்ல. இப்போ அதுக்கு முடித்து அந்த பைத்தியம் முடியும்னு தீர்றதுக்குள்ளேயும் இந்த பைத்தியம், இது பைத்தியம் இல்லை, இது பேயே பிடிச்சிச்சு எனக்கு. அப்போ வந்து இந்த படத்தில் வந்து அவன் ஏன் மியூசிக் டைரக்ஷன் பண்ணலை அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு பெரிய அது வந்து அது வந்து ஒரு குருட்டாம்போக்கில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவல்ல. த டெசிஷன் கேம் அவுட் ஆஃப் இஸ் விஷம் ஆஃப் சினிமா. அவன் எப்படி சினிமாவை ட்ரூத்ஃபுல்லாக பார்க்குறான் அப்படின்றதுக்கு ஒரு காரணம். ஏதோ ஒரு வகையில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மியூசிக் மூலியமாக நம்ம சட்டையை அயன் பண்ணிடுறோம், நம்ம திரைப்படங்களை நம்ம அயன் பண்ணிடுறோம். அவன் என் சட்டை என் திரைப்படம் சுருக்கமாகவே இருக்கணும் அப்படின்றான். என் பாட்டியினுடைய அந்த இடுப்பை சுற்றி இப்படி உள்ள சுருகு பார்த்தீங்களா, அது வெளியே எடுத்தால் எவ்வளோ சுருக்கம் இருக்கும் அந்த அந்த முந்தானையில், அந்த அளவுக்கு சுருக்கத்தை அவன் பார்க்குறான், அவ்வளோ ட்ரூத்தை பார்க்குறான். இந்த படத்தை பற்றி நான் வந்து ஒரு நாலு நாள் கண்டினியூஸாக என்னால் பேச முடியும். ஏன்னா படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தவொடனே நைட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. வழக்கம் போல் சொன்ன மாதிரி நல்லா இருக்குப்பா, சூப்பர்ப்பா, நல்ல நல்லா ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ நிறைய பேர் சினிமா பாட்டு வந்தோன்னா உசாராக பேசுறது எப்படின்னு கேட்டால் வித்தியாசமாக முயற்சி செஞ்சுருக்கேன். அது கெட்ட வார்த்தை சொல்லி தான் சொல்லணும், பட் அது சொல்ல முடியாது, போர் அடிக்குது எனக்கு கட்சியில். அந்த மாதிரி எதாவது பேசிட்டு போயிடுறது இல்லைன்னா நல்ல ஃபியூச்சர் இருக்குப்பா அப்படின்றது. அப்புறம் ரொம்ப மோசமாக ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்றது. நண்பர்களே, இங்கே வரும்போது யோசிச்சு நான் என்ன பேசணும், இந்த படத்தை நான் வந்து எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா என் லைஃப்பில் இது வந்து ஒரு பெரிய பொறுப்பை நான் பார்க்குறேன். என் மகள் பிறக்கும்போது என் மனைவியின் கையில் என் மகளை பார்த்துட்டு நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டனோ அதே மாதிரி இந்த படத்தை பார்த்தப்பற சந்தோஷப்பட்டேன். இந்த படத்தை பற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்னென்னா நிறைய பல்ட்டி குட்டிக்காரனெல்லாம் அடித்தாச்சு. யூஸ்வலாக நான் நிறைய பேசியிருக்கேன், இந்த படம் மக்கள் வந்து எல்லாரும் பார்க்கணும்னா நான் அவுத்து போட்டு கூட நிற்கிறதுக்கு தயாராக இருக்கேங்க இந்த இடத்துல. ஏன்னா அப்படி தான் உரைக்கும். இதை கை தட்டலாமே கொஞ்சம். ஒரு குத்து டான்ஸு மேக்கப் டான்ஸ் இங்கே ஆடலான்ருக்கு, இந்த படத்தை பாருங்க அப்படின்னு. என் நான் மேக்கப் டான்ஸ் ஆடி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஆவீங்க, அதை பெஸ்ட்டாக போஸ்ட் பண்ணி நீங்கள் அப்போ அந்த படத்தை போய் பாருங்கன்னு சொல்லலாம். இந்த கொடுமை எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தமிழ் சமூகத்தில் வந்து அது இந்திய சமூகத்தில் வந்து ஒரு நல்ல படத்தை பார்க்குறக்கு, நல்ல படம்னா அப்படின்னா ரொம்ப ஃபிலாசபிக்கலான கொஸ்டின் அது. ஆமாம், நான் ரெண்டு நிமிஷம்லாம் பேசலாமா? ரொம்ப மணி தான் பேசுகிறேன் தேசிது, இடக்கு முடிக்க அதை பேசினா பிரச்சனை ஆயிரும் உனக்கு. ஓகே, நல்ல படம் அப்படின்னாவே நம்ம நண்பர்கள் நம்ம 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 ரசிகர்கள் நம்ம ரொம்ப நேசத்துக்குரிய நம்மளுடைய ரசிகர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க வந்து, ஓகே புரிஞ்சிச்சு, அதாவது வந்து பாலாஜி சக்திவேலு, மிஷ்கின், ராமு, வெற்றி மாணவிகள் நல்ல படம் சொல்லிட்டா கொஞ்சம் பார்த்தே போவோம்
அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு போவோம். ஏன்னா சினிமா பார்க்க வர்றது அவுத்து போட்டு ஆடுறதை பார்க்கறதுக்கு தான், சினிமாக்கு நிறைய பேருக்கு ஆடுறது. அதாவது அதாவது இன்னும் என்ட்ட பேசுறாங்க, அந்த சார் அந்த குத்துப்பாட்டு ஒன்று போட்டிங்களே சார், அது மாதிரி இன்னொன்று போடுங்க சார். நான் என்ன போட தான் செய்ய முடியும் சொல்ல. நண்பர்களே, ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறோம், ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு, ஒரு பெண் குழந்தைய கூட்டிகிட்டு, ஒரு கத்திரிக்காய் எடுக்கிறோம். எங்கள் அம்மா சின்ன வயசில் எனக்கு கத்திரிக்காவை எப்படி வாங்குவது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு சௌச்சவை எப்படி பார்த்து வாங்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு பழ பழத்தை வந்து தட்டி பார்த்து, அந்த பழம் தட்டி பார்த்து பழுத்திருக்கான்னு பார்த்து வாங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம சமூகத்தில் ஒரு கலைப்படைப்பை மட்டும் வெகுஜன சினிமாவாகவே மட்டுமே பார்க்க பழகிருச்சு. இன்னைக்கு 16 வயதுல எடுத்த ஓடுமானே டவுட் வந்துருச்சு. ஏன்னா ஆதங்கத்தை இங்கே கொட்டி தீர்க்கவில்லை. இந்த படத்தை நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்படி சேர்க்கறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ நகரத்தில் இருக்கவங்க எல்லாருமே நினைச்சுக்கிறாங்க நம்ம எல்லாமே சிட்டி பேஸ்டு. அதை சொல்றாங்க, இது கிராமத்து கதை. ஐயா, இது என் தாயின் கருவறை ஐயா. இந்த படம் என் மகளின் யோனி ஐயா. இந்த படம் வலசக்தி சொன்னா இந்த மாதிரி படமே பார்த்தது இல்லைன்னு. இந்த மாதிரி படத்தை பார்க்கவே போறது இல்லையா, இந்த மாதிரி படத்தை நான் பார்க்கவே போறதில்ல. இந்த படத்துக்கு முன்னாடி நான் என் படைப்புகள் என்னுடைய சினிமா அப்படின்றத நான் கீழே குனிஞ்சு அவன் காலை முட்டமிடுவேன் அந்த அளவுக்கு அந்த படத்தை பண்ணியிருக்கான். எழுதுவோம் எழுதும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக. நான் இப்போ கூட வரும்போது என் தம்பிகிட்ட பேசிக்கினேன், ஒரு படம் வந்து நல்ல கதையாக இருக்கணும், என்டர்டெய்னிங்காக இருக்கணும், இப்போ மூணாவது தேவைப்படுது எக்ஸைட்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு. இந்த மூணுமே இந்த படத்தில் இருக்கு. என்ன ஒன்று, நீங்கள் பார்க்கறது உங்கள் பார்வையை வேறு மாதிரி வச்சு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த ரீசன்ட் டேஸில் இந்த கதைகளில் நான் வந்து இப்போ ரெண்டு கதைகள் வந்து நான் இந்த 10 வருடத்தில் திரைக்கதையில் படித்தது எக்ஸ்ட்ராடனரி ஸ்டோரிஸ்னு சொல்லுவேன். ஒன்று 3 பில்போர்ட்ஸு, இன்னும் ஒன்று கெட் அவுட், ஜோர்டன் பீல்டு. அதுக்கப்புறம் இந்த கதையை சொல்லுவேன். ஏன்னா அது மூணுமே அப்படின்னா, ஒன்று வந்து பிளாக் ஹாரர், இன்னும் வந்து ஒரு பெண்ணினுடைய தவிப்பு, தன் மகளை பறி கொடுத்துட்டு ஒரு பெண்ணினுடைய தவிப்பு. இந்த படத்தில் ஒரு குடும்பம் ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு தவிக்கிறாங்க. அவ்வளவு சிறந்த மனிதர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க. அந்த குடும்பம் பார்க்கும்போது, படம் பார்க்கும்போது அவங்க கெட்டவங்க மாதிரி தெரியும். எனக்கு ரொம்ப அந்த பெண்ணை விட அந்த குடும்பம் ரொம்ப நல்லதாக தெரிஞ்சது. வினோத் இந்த கேரக்டருக்கு வந்து வேற யாரோ பண்ணியிருந்தால் நல்லா இருக்கக்கூடாது, நல்லா இருக்காதோ, நடிச்சிருவாங்களோங்கிறதுக்காக தன்னுடைய அக்காவையும் தன்னுடைய பெரியம்மா பொண்ணு தங்கச்சிகளாக நடிக்க வச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து இரண்டு காட்சிகள் நான் சொல்லுவேன். பாலாஜி பாதி கதை சொல்லிட்டேன் ஆக்சுவலாக, நான் சொல்ல மாட்டேன். உன்னை அதுக்கு அடிக்கணும்டா டே பாலாஜி, பாதி கதையை சொல்லிட்டேன் நீ. ஆக்சுவலாக நான் சொல்ல மாட்டேன். இந்த படத்தில் வந்து ஒரு சேவல் நடிச்சிருக்கு, ஏதாவது முதல்ல பார்த்துருப்பீங்க. சேவல் நடிச்சிருக்குன்னு சொல்கிறத விட அந்த சேவலை அவன் வந்து கேப்சர் பண்ணியிருக்கான். அது முதல் ஷார்ட்டாக நீங்கள் போட்டிருக்கான், நீங்கள் பார்க்கணும். ஆக்சுவலாக இந்த படம் சினிமாவை எப்படி பார்ப்பது, நாம் என்ன சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதாவது மொமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க சினிமாவில் வந்து, மொமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் 27 வருடத்தில் ரெண்டு மொமெண்ட் தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு மொமெண்ட் வந்து வெட்டி போட்டவன் இடத்துல வந்து ஒரு கிளவி வந்து பூ போடுறான். ரெண்டாவது மொமெண்ட் வந்து தன் மகள் இறந்து போன பிறகு அப்பாவுடைய சிகரெட்டை வந்து குடிக்கக்கூடாதுன்னு கஷ்டப்படுறான். இந்த ரெண்டு மொமெண்ட்டும் 27 வருஷத்தில் இந்த படத்தில் 60 சீனுமே 60 மொமெண்டா பண்ணியிருக்கான்.
இந்த படத்தில் வந்து இயற்கையை அவன் யூஸ் பண்ணது, மனிதர்களுக்கு முன்னால் இயற்கையை அவன் யூஸ் பண்ணது. ஒருவேளை நான் பேசுறது போர் அடிச்சாலும் அடிக்கலாம், பட் பரவாயில்ல ஏதாவது பேசுறேன். ஆனால் கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு கேட்கறதுக்கே போயிடுச்சு, மச்சா நெக்ஸ்ட் சீன் என்னன்னு போயிருது. ஆக்சுவலா நண்பர்களே, ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல கதாசிரியர் தோற்கப்படுவதில்லை, சமூகத்தால் கொலை செய்யப்படுகிறார். ஒரு நல்ல கதையும் ஒரு நல்ல கதாசிரியரும் அவ்வளவு பேரன்போட ஒரு சமூகத்துக்கு இந்த கதையை, இந்த கதையை எழுதுனா பீச்சில் ஒரு பங்களா, மிக வசதியான காரு, அதுக்கப்புறம் 100 வருஷத்துக்கு வந்த சொத்து அப்படின்னு இல்லாமல் இந்த கதை பண்ணா சமூகத்தின் இதயத்தை கொஞ்சோண்டு தொட்டுடலாம் அப்படின்னு வினோத் பண்ணியிருக்கான். இந்த படத்தை வந்து பத்திரிகைக்காரங்க எல்லா படங்களுடைய திறப்பு வாசல்களை திறந்து வைக்கிறது பத்திரிகைக்காரன் தான். அவங்க படம் வந்து பார்ப்பாங்க, பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு எல்லா நல்ல படங்களையும் அவங்க வந்து ஆரத்தழுவி முத்தம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்காக வினோத்துக்கு இந்த பத்திரிகையாளர்கள் கோயில் கட்டணும்னு நான் கேட்குறேன். இந்த சமூகம் ஒருவேளை அவன் கொலை செய்து விடலாம், அந்த கொலையிலிருந்து தப்பிக்க வச்சது சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் ஒரு லீடிங் ஆக்டர், கடுமையான உழைப்பாளி. சிவகார்த்திகேயனால் இந்த படத்தில் நடிக்க முடியாது, ஏன்னா ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் வந்துருச்சு, ரசிகர்களை சந்தோஷப்படுத்துவது ஒரு பெரிய கடமையாச்சு. ஆனால் அந்த குழந்தை, அந்த பையன், நான் மிகச்சிறந்த படைப்பு பண்ணணும்னு ஆசைப்பட்டு கூழாங்கல்ல பார்த்தவனே, தம்பி இந்த படத்தை நான் தான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான். அதுக்காக அந்த தம்பிக்கு ஒரு கோயில் கட்டணும். சிவகார்த்திகேயனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, சிவகார்த்திகேயனுக்கு இன்னொரு குழந்தையும் பிறந்திருக்கு, அதுதான் கொட்டுக்காளி. இந்த படத்தில் நடித்தவர்கள் அந்த அண்ணா பெண் இப்போ நடிச்சிருக்கா தெரியல, தமிழில் இருக்க பெண்கள்லாம் இப்பெல்லாம் நடிக்கவே வருதில்லை நல்ல படங்களுக்கு. சார் எனக்கு 2 பாட்டு இருக்கா, 3 டான்ஸ் இருக்கா, தௌபா தௌபா தௌபான் அப்படின்னு ஏதாவது டான்ஸ் ஸ்டெப்பு ஹூக் ஸ்டெப்பு வைக்கிறதுக்கு இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்போ தமிழில் பொம்பளைங்களே கிடையாது. அப்போ இங்கேருந்து போயிட்டு பஸ் ஏறி போயிட்டு ஆனபெல்னு ஒரு சிறுக்கியை பிடிச்சிட்டு வந்திருக்கான். ஆக்சுவலாக ஒரு பேய் அரக்கி அவள் எத்தனை வார்த்தை பேசியிருக்கான்னா 1.5 வார்த்தை பேசியிருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு பாட்டு வர பாடிட்டா அதுக்கு அடி, ஒரே அடி சூரிய போட்டு ஒரு மணி நேரம் அடி என்ன அடிக்கிறான் போட்டவளை. இந்த சமூகம் அப்படித்தானே இருக்கு, ஒரு பெண் பாடக்கூடாதுல்ல, ஒரு எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ். அநேகமா இந்த வருஷத்தினுடைய நேஷனல் அவார்டு அந்த குழந்தைக்கு கிடைக்கணும்னு நான் வந்து ஆசீர்வாதம் பண்றேன். அதுக்கப்புறம் சூரி, சூரியனுடைய எவல்யூஷன் கேரக்டர் ஆர்க், நான் சினிமாவில் தான் கேரக்டர் ஆர்க் பார்த்துருக்கேன். ஒரு கதையின் கதாநாயகன் ஃபர்ஸ்ட் சீனில் வந்து மோசமாக இருப்பான், கடைசி சீனில் ஒரு பெரிய மகானாக இருப்பான். ஃபர்ஸ்ட் சீனில் மகானாக இருப்பான், கடைசி சீனில் வந்து கொடுங்கோலனாக மாறிடுவான். இது வந்து கேரக்டர் ஆர்க், இது சினிமாவில் தான் சாரி கதைகளில் தான் நடக்கும், நிஜ வாழ்க்கையிலேயே சூரிக்கு நடந்திருக்கு. ஒரு கமேடியனாக உருவாகி இன்னைக்கு ஒரு உலகம் போற்றும் ஒரு நடிகனாக மாறியிருக்கான். நான் அன்றைக்கி நைட்டு இரவு உட்காந்து பேசினேன், என்னடா மகனே நீ இப்படி, எங்கடா உனக்கு ஏதாவது அருள்கிறல் வந்துருச்சா, இல்லை காதில் ஏதாவது வந்து ஏதாவது உனக்கு ஏதாவது ஒரு அசரீதி கேட்டுச்சா, உன் வாழ்க்கையில் இப்படியாப்பட்ட முடிவுகள் எடுத்து இப்படி நீ வேகமாக அப்படியே வெற்றிமாறன், அப்படியே கருடன், அப்படியே ராம், இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ராடனரி. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான 2 நடிகர்கள் நான் சொல்லுவேன், வந்து விஜய் சேதுபதியும் சூரியன் நான் சொல்லுவேன். நான் விஜய் சேதுபதி ஒர்க் பண்ணேன், 67 நாட்கள் ஒர்க் பண்ணேன், ஒரு நாள் கூட எங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன உராய்வு கூட ஏற்படல. அந்த குழந்தை அவ்வளவு கண்ணியமாக, அவ்வளவு மேன்மையாக
நேசித்து நேசித்து ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் சூரிய. அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் சூரியை தவிர வேற யாராவது நினைச்சு கூட பார்க்க முடியாது. சூரிய ஒரு இடத்துல மூத்திரம் அடிச்சிருக்கான், நடிக்கவே முடியுது இந்த மாதிரி வாழ்ந்துருக்கான். அதுக்கு வினோத் அந்த கேமராவை பக்கத்தில் இட்டு போறான், அப்படியே அந்த மூத்திரம் அடிக்கிறதுக்கு போய் பக்கத்தில் போயிட்டு நான் பயந்துட்டேன் கீழே கீழே கேமரா டில் டவுன் பண்ணிட போறான்னு ஆசையை வருது டில் டவுன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்படியே மேலே வச்சு அதுக்கப்புறம் சூரிய திரும்பி பார்க்கறான். மனிதர்களே என்ன பெர்ஃபார்மன்ஸ், என்ன எவ்வளவு நம்பிக்கை அந்த கேமரா மேல. முதல் சீனை வந்து அவன் கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் கேமரா எட்டு போயிட்டு ஒரு அம்மா குளிச்சுட்டு அத தலையில தண்ணியை தொளிச்சுட்டு தன் மகள் இப்படி பண்ணிட்டாலே மகள் இப்படி பண்ணிட்டேன் அவள் கோயிலுக்கு போறத வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட்டு, ஐ திங்க் இந்தியாவில் ஒரு லாங்கஸ்ட் ஷாட்டா கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க எடுக்கும் போது அவனுடைய கான்பிடன்ஸ் சொல்றான், நான் என்ன மாதிரி படம் பண்ண போறேன், என்ன மாதிரி படத்தை நீங்க பார்க்க போறேங்கிறது அவன் அவன் பிச் பண்றான். இந்த படத்தை பற்றி இன்னொரு தருணத்தில் நிறைய பேசலாம், ஏன்னா இங்கே வந்து மொத்தமே 4 டைரக்டர்ஸ் தான் வந்திருக்கோம். நான் வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கூட நிறையா பேசுவேன், என்னால் பேச முடியும். ஸோ சூரி ஹஸ் கிவன் அன் எக்ஸ்ட்ராஆர்டினரி, அதாவது இந்த படத்துக்கு அப்புறம் சூரியை நம்ம எப்படி பார்க்கலாம்னா ஒரு இந்தியாவின் ஒரு மிகச்சிறந்த ஆக்டரை நம்ம பார்க்கலாம். அது எவ்வளவு சொல்றேன்னா அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் அவன் மண்ணில இருந்து அந்த வெறும் கால்ல இருந்து நான் பார்த்தேன். சூரிய செருப்பு போட்டுக்கான, செருப்பு போடாம அவன் அப்படியே அதுக்குள்ளே அதான் சொன்னாங்க ஏதோ அந்த டீட்டெயில் வந்து காலு அதை வந்து சூரிய சொன்னதான் நல்லது, சூரிய சொன்னதான் அதான் அது நல்லா இருக்கும். எப்படி அதை நடிச்சான் அந்த குரலுக்காக நான் அந்த கழுத்துல இது பண்ணிட்டு பார்க்கும்போது நான் ஒரு இடத்துல ஒத்து பார்த்தேன், இந்த இடத்துல கழுத்து நரம்பு வந்து புடைக்குது. ஸோ நடிக்கல அந்த இடத்துல. He took so much of sincere and truthfulness to exhibit something extraordinary. கேள்வி பண்ண வந்து கூலங்கள் பார்த்த உடனே சூரி விரட்டி போயிருக்கான் ராம் என்கிட்ட சொன்னான். ஆனால் கிட்டத்தட்ட டெய்லி 2 தடவை ஃபோன் பண்ணி ராமன்னா கொஞ்சம் வினோத்த சொல்லுங்க, அடுத்த படம் எந்த படமாக இருந்தாலும் அதில் ஒரு சின்ன கேரக்டராக நடிக்கானே அதுக்காக சூரிக்கு நம்மளாம் கிளாப் பண்ணுவோம். அதான் ஒரு கலைஞன் இன்னொரு கலைஞனை தேடி ஒரு சீனா நான் நடிக்கணும்னு சொன்னா பாருங்க, அவன் ஒரு பெரிய மேதைதான், அவன் பெரிய மேதைதான். அவன் நண்பர்களே இந்த படத்துல இந்த படத்தை பத்தி நான் நிறைய சொல்ல முடியும், ஆனா ஐ எம் நாட் வெரி ஷுர் ஹவு ஃபார் ஐ கேன் டாக். ஒரு மிகப்பெரிய அனுபவம் இந்த படம் வந்து, ஒவ்வொரு குடும்பமும் போய் பாருங்க. அதாவது மோசமான படங்களை நம்ம சில படங்களை நம்ம பார்க்குறோம், மோசமான காட்சிகளை நம்ம குழந்தைகளை கொண்டு போய் காட்டுறோம், மோசமான படங்களை இந்த இளைஞர்கள் போய் பார்க்குறாங்க. அதெல்லாம் பார்க்கலாம், தப்பு கிடையாது. அது வந்து ஒரு ஆர்ட் வந்து, போர்னோகிராஃபியும் ஒரு ஆர்ட் தான், அது யாரால எடுக்கப்படுறதுன்ற பொறுத்து. ஆனால் இந்த படம் இந்த தமிழ் சமுதாயத்தை எனக்கு தெரிஞ்சு இதை விட ஒரு பொலிட்டிக்கலான படம் தமிழ்நாடு வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. இதை விட ஒரு பொலிட்டிக்கலான படம் அந்த ஏரியா நான் பேச வேணான்னு யோசிக்கிறேன். ஏன்னா இங்க பொலிட்டிக்கல் படம்ன்றது வந்து வேற வேற கருத்துக்களோட உலாவுது. ஆனா ரொம்ப அமைதியா ஒரு பொலிட்டிக்கல் படத்தை, மோஸ்ட் பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் ஃபிலிமை வினோத் அசால்ட்டா எடுத்திருக்கான். நண்பர்களே நான் மீண்டும் கேட்குறேன், இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் பார்க்கணும். பத்திரிகையாளர் இந்த படத்தை பற்றி மேன்மையாக எழுதணும். இந்த பத்திரிகையாளர்களுடைய மனசாட்சி நான் சொல்லுவேன். இந்த படத்தை நான் தேவராஜெல்லாம் நான் பார்த்தேன், 25 வருடம் நான் பார்க்குறேன் தேவராஜா. சினிமாக்காகவே வாழ்ந்து ஒரு கலைஞனாக, அதாவது ஒரு பத்திரிகையாளனாக இல்லாமல் ஒரு கலைஞனாகவே வாழ்ந்துருக்கேன். இப்போ நான் என் தம்பியை பார்த்தேன், அவன் வந்து எனக்கு குழந்தை பந்துருச்சண்ணா அப்படின்னு சொன்னான். உங்களுக்கெல்லாம் பெரிய தர்மம் இருக்கு இந்த படத்தை பற்றி. இந்த படத்தை பற்றி நான் என்ன சொல்கிறேன், நான் சேலஞ்ச் பண்ணுறேன், இந்த படத்தை பற்றி ஏதாவது ஒரு நெகட்டிவ் பேசுங்க. இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் கடமை. ஐயா இது வந்து உங்கள் தாய் மடி ஐயா, இந்த மடியை நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும். ஒவ்வொரு தடவையும்
சினிமா ரசிகர்களால், அந்த தாயில்லம் கொண்ட ரசிகர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட மகா ஆளுமைகள் தான் பாரதராஜா, மணிரத்னம், பாக்யராஜ், பாலச்சந்தர், பாலா, வெற்றிமாறன், ராம், பாலாஜி சக்திவேல், இவங்கெல்லாம் மகா உன்னதமான படைப்புகளை கொடுத்து மக்களுடைய அங்கீகாரம் பெற்று நீங்கள் தொட்டில் போட்டு தாளாத்தி இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி தங்கத்தில் ஒரு தொட்டில் கட்ட வேண்டிய என் குழந்தை வினோத். கடைசி விவசாயி பார்த்துட்டு வந்து நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். தியேட்டரில் 4 பேர் தான் இருந்தாங்க. ஒரு மகா உன்னதமான படைப்பு அது. அதுக்கு கேட்டால் என்ன சொல்கிறாங்க, ஏன் சார் ஃபாஸ்டாக இல்லைன்றாங்க. ஐயா, ஏன் ஒரே நாளில் குழந்தை பிறக்கக்கூடாது? ஏன் இயற்கை 10 மாதம் ஒரு தாயை சுமக்க வச்சுச்சு? ஏன் என்னுடைய பாட்டி மெதுவாக நடந்து போகிறாள்? என் தந்தை இப்ப போன வாரம் இறந்து போனார். கை அப்படி அவர் அந்த பாடியை குளிப்பாட்டும் போது நான் பார்த்தேன், அப்படி கையெல்லாம் சூம்பி போயிருந்துச்சு. அப்படியே அந்த குளிக்கல வைக்கும் போது நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த மண்ணை அள்ளி போடும்போது அந்த வாய்க்குள்ள தான் போச்சு. என்னை முத்தம் கொடுத்த, என்னை பார்த்து எப்பொழுதும் புன்னகை புரிந்த அந்த வாய்க்குள்ள அந்த மண்ணு போனதை நான் பார்த்தேன். நான் பார்த்த உலகத்தில் என் வாழ்நாளும் மிக முக்கியமான ஷார்ட்டாக அதை நான் பார்க்குறேன். நான் சொல்கிற கொஞ்சம் கூட வெக்கப்பில்லை. அந்த மாதிரி ஒரு 600 ஷாட் இல்லை, மொத்தமே 150 ஷாட் இருக்கும். உண்மையும் தெய்வத்தன்மையும் தாய்மையும் கொண்ட படம் தான் அந்த படம். தயவுசெய்து கைவிட்டுறாதீங்க, சும்மாவோடு போய் பாருங்கள். ஒரு சிகரெட் வந்து ஒரு சிகரெட் பாக்கெட் எவ்வளோப்பா சிகரெட் பாக்கெட் இன்னைக்கு கிங்ஸு தெரியாது, அடிக்க மாட்டியா நீ மனசுனே கிடையாது. யார் எவ்வளோ ஒரு சிகரெட் பாக்கெட்டு? 200 ரூபீஸுங்க ஒரு சிகரெட் பாக்கெட்டு. ஒரு சிகரெட் பாக்கெட்டில் 20 சிகரெட் இருக்கா? 10 இருக்கு. 10 நாள் போச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு. 10 சிகரெட் கொடுத்தா 10 நாள் போச்சு. நான் சிகரெட் நிப்பாட்டிட்டேன், 10 நாள் ஜாஸ்தி ஆச்சு. இப்போ ஒரு குவார்ட்டர் வந்து அது 150 ரூபாலேருந்து 200 ரூபா, அது 1 வருஷம் போச்சு. இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறோம்ல. சாமிக்கு போய் நம்ம அவ்வளோ செலவு பண்ணுறோம், அவ்வளோ உண்டியல் காசு போடுறோம், அவ்வளோ டொனேஷன் கொடுக்குறோம்ல. வினோத்து தான் என் சாமி, அவன் எடுத்தது தான் வந்து கடவுள். தயவு செய்து போய் பாருங்கள் நண்பர்களே, இந்த வாழ்க்கை ரொம்ப அலாதியானது. இந்த வாழ்க்கையில் நம்ம என்னென்னா முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதில் ஒரு நல்ல விஷயம்தான் கொட்டுக்காலை நீங்கள் போய் தரிசிக்கிறது. அந்த காளி உங்களை ஆசீர்வாதம் செய்வாள். நன்றி.